தமிழச்சிய விபச்சாரியா சித்தரிக்க வேண்டிய தேவை ஒரு தமிழச்சி சொல்லுங்க தமிழச்சி விபச்சாரினி காமிச்சிருந்தாரு சார் இது இலங்கை பத்திரிகை பேசுற படம் இது அரங்கேற்றம் இல்ல இலங்கை பத்திரிகை பேசுற படம் இந்த பதில அந்த சப்பிட்ட வச்சுங்க இல்ல நீங்க இத வந்து நீங்க ஒரு தமிழரா இருந்து என்கிட்ட இவ்வளவு அசிங்கம் இருக்கு என்கிட்ட இவ்வளவு துரோகி இருக்கா நான் என் சொந்த சகோதரி விபச்சாரியா இருக்கானு எதுக்கு வெளியூர்ல சொல்லணும் நீங்க ஏன்னா இலங்கை தமிழரை பத்தி உலக புள்ள ஒரு மரியாதை இருக்கு மரியாதை இமேஜ் இருக்கு அதை கெடுக்க மாதிரி ஒரு படத்தை ஒரு தமிழகத்தில் எப்படி பண்ணலாம் நீங்க நாம என்ன கவிதை எழுதுனோம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தன்னுடைய வாழ்க்கையில நடந்தது பேசணும் நான் பேசட்டுமா இப்ப பாரு சொல்லுங்க பாப்போம் பாதிக்கப்பட்டதுனால நான் இந்த படத்துக்கு ஆதரவு கொடுக்குறேன் நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையில ஆமா உண்மை பேசுற நாமே பேசுறேன் பேசிக்கலாம் பேசுறேன் உண்மையை சொல்ல என்ன சார் தப்பு தமிழ்நாட்டுல விபச்சாரிகள் படம் வரலையா எத்தனை படம் வந்துச்சு அரங்கேற்றம் படத்துல முழுக்க முழுக்க விபச்சாரியோட கதைதான் அது சினிமாக்காரி ஆவரேஜ் என்ன எவ்வளவு மோசம் எவ்வளவு கரெக்டா சொல்லியிருந்தாரு இந்த பெட்ரூம் லைட் அணைஞ்சா தான் உனக்கு செட் லைட் விழுந்தாரு அப்பெல்லாம் நாங்க ஒண்ணும் பண்ணலையே சொல்லியா இன்றைய நிலை என்ன அப்படிங்கறத சொல்ல வரீங்க வெளி உலகத்துக்கு இலங்கை தொழில் இந்திய நிலை பற்றி என்ன கட்டமைப்பு சொல்ல வரீங்க இந்த படத்துல நாங்க தெரிஞ்சுக்கிட்டது தமிழச்சி விபச்சாரம் பண்றா விடுதலை புரியா இருந்தவன் மாமாவாயிட்டான் பிம்ப் ஆயிட்டான் இப்படியான விஷயங்கள் தான் நாங்க இந்த படத்துல பாக்குறோம் என்ன மாதிரியான விஷயத்த வந்து இந்த இலங்கை இன்றைய ஈழத்தவங்களுடைய நிலை இப்படி இருக்குங்கிறத நீங்க வெளி உலகத்துக்கு கட்டமைக்கிறீங்க அதை சொல்லுங்க வெளி உலகத்துக்கு நான் கட்டமைக்கிறது என்று நீங்க சொல்றத விட இந்த படம் வந்து யுத்தத்துக்கு பிறகு எந்த தேசத்திலும் யுத்தம் நடந்து யுத்தத்துல உரிமைக்காக போராடுற பக்கம் தோல்வி அடைகிற பொழுது அந்த சமூகம் சீரழிவுகளை சந்திக்கும் அது நாங்க எங்களுக்கு மட்டும் அது விதிவிலக்கு இல்லை நாங்களும் யுத்தத்துல தோல்வி அடைந்த ஒரு சமூகம் அங்க திட்டமிட்ட முறையில வந்து அந்த சீரழிவுகள் நிகழ்த்தப்படும் ஏன்னா ஒரு சமூகம் எப்போ நல்ல ஒரு பண்புள்ள சமூகமாகவும் எப்போ ஒரு சிந்திக்கிற சமூகமாகவும் படிக்கிற சமூகமாகவும் இருக்கும் பொழுது தான் அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான போராட்ட சிந்தனைகளை உருவாக்கும் அந்த சிந்தனைகளை உருவாக்காமல் எப்படி பார்த்துக்கொள்வது என்பது தான் அந்த அரச கட்டமுறையினுடைய நோக்கம் அந்த நோக்கத்தின் அடிமைகளாக ஆக்கப்படுகிற ஒரு சமூகம் வேறு என்ன சூழலில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதுல வர்ற முன்னாள் விடுதலை புலி பெண் அவ என்ன சொல்றோம் நாங்க வரலாற்று தவறை இழைச்சிட்டோம் சொல்றேன் அது அந்த கேரக்டரோட கருத்தா உங்க கருத்து அது அந்த வரலாற்று தவறை இழைத்த அமைப்பு கூட பகிரங்கமாக இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார் ரவு ஹக்கீம் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் இலங்கையில அவரை முல்லைத்தீவுக்கு அழைத்து அந்த தவறு நிகழ்ந்திருக்கிறது அதை அது அது தவறுதான் ஆனால் எல்லோரும் நீங்கள் திரும்ப யாழ்ப்பாணத்துக்கு வர வேண்டும் வருவதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து தருகிறோம் என்று பேசிக் கொண்டிருக்கிறதே விடுதலை புலிகள் அண்ணன் பாலசிங்கம் சொன்ன விஷயம் தமிழை வெளியேற்றினாலும் இல்லையா இந்த கேள்வி பதில் சொல்லுங்க
இங்கிருந்து போன தமிழர்களே மலைப்புற தமிழர்களே அங்க யாழ்ப்பாண தமிழன் விரட்டினா இல்லையா ஒப்பந்த அடிப்படையில பண்டசாஸ்திரி ஒப்பந்தம் நடந்த காலத்தில் அந்த ஒப்பந்தம் நிறைவேறுவதற்கு 5 லட்சம் மலையக தமிழர்களை வந்து மீண்டும் தாயகத்துக்கு திருப்பி அனுப்புறதுக்கு அவரும் உடந்தையாக இருந்தவர். ஏன் தமிழன் திருப்பி அனுப்புறீங்க? அனுபவிக்கிறீங்கள எனக்கு தெரியல. விபச்சாரியா சித்தரிக்க வேண்டிய தேவை ஒரு தமிழ சொல்லுங்க. நீங்க நான் அந்த மட்டும் இல்ல நீங்க பேச ஐம்பது வயசை தாண்டிய ஒரு தமிழச்சிக்கு கல்லும் தேவைப்படுது ஒரு ஆணும் தேவைப்படுங்கிற விஷயத்த எதுக்கு இந்த படத்துல பதிவு பண்றீங்க? இந்த படத்துல அந்த சப்ஜெக்ட் வச்சுங்க. இல்ல நீங்க உங்களுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறது என்ன அனுமதிச்சீங்கன்னா நான் அந்த பூமியில வாழ்றவன், நான் அந்த சமூகத்தை சேர்ந்தவன், நான் என்னுடைய சமூகத்தில் இருக்கிற மக்கள் அந்த யுத்தத்துக்கு பின்னர் முகம் கொடுக்கிற பிரச்சனைகளையும் அவர்களுடைய அவல நிலையையும் அவர்களுடைய வாழ்க்கை இவ்வளவு மோசமாக போகிற விஷயத்தையும் நான் பதிவு செய்திருக்கேன். நான் இதை பதிவு செய்யாம கடந்து செல்ல எனக்கு விருப்பம் இல்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் இந்த வரலாற்றில் இருந்து கற்றுக்கொண்டால் மட்டும்தான் நாங்கள் மீண்டும் எழுந்து எங்களுடைய உரிமைக்காக போராடுகிற சமூகமாக ஒன்றிணையலாம் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அந்த நோக்கத்தின் போது நான் இது என்னுடைய சமூகத்திலே பிழையாக காமித்து விடும் என்பதற்காக இதை விடுவதும் இல்லை, இது முஸ்லீம் மக்கள் பிரச்சனையை நான் தொட்டுவிடக்கூடாது அது எங்களுக்கு தவறாக போய்விடும் இல்லை. நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். தென்னாப்பிரிக்காவிலே நெல்சன் மண்டேலா வந்து ஜனாதிபதியானதுக்கு பின்னர் வந்து அந்த ட்ரூத் கமிஷன் உண்மை காணும் திணைக்களம் என்ன செய்தது சென்சட்டா, ஒரு ஒரு போலீசாரால் மிக மோசமாக பாலியல் வன்முறைக்கு உள்ளாடப்பட்ட ஒரு பெண்ணை வந்து கோர்ட்டில் கொண்டு வந்து அவருக்கு எதிராக அந்த விசாரணையை செய்கிறார்கள். செய்து அவருக்கு தீர்ப்பு வழங்குறதுக்கான இருக்கிற பொழுது அந்த நீதிபதி அவர்கிட்ட கேட்குறா, நீங்கள் என்ன இவருக்கு என்ன தண்டனை கொடுக்க விரும்புகிறீர்கள்? அவர் சொல்கிறார், நான் அவருக்கு ஒரு முத்தம் கொடுக்க வேண்டும், முடிந்தால் அவர் என்னுடைய வீட்டுக்கு வந்து ஒரு கப் தேநீர் அருந்த வேண்டும். அதுதான் நான் அவரிடம் கேட்க அவர் மயங்கி விழுறார். பாலியல் வன்முறை செய்த அந்த போலீஸ் உத்தியோகஸ்தர் வந்து மயங்கி விழுறார். இங்க பிரச்சனை வந்து நான் என்னுடைய சமூகத்துல தமிழீழத்துல வாழ்கிற சமூகம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்பது என்னுடைய அவா. நான் அந்த சமூகத்தை சேர்ந்தவன். நான் இந்த இந்த மாயைகளை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு 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 இமேஜினேஷன்ல ஒரு பிம்பத்தை நான் உருவாக்கி இதுதான் தமிழீழம் என்றது, இதுதான் இன்றைய நிலை என்பதை காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா அது வேற படைப்பாளிகளுக்கு இருக்கலாம. எங்களை தூரத்தில் இருந்து பார்ப்பவர்களுக்கு உங்களுக்கு இது சில நேரம் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கலாம். நான் பக்கத்தில் இருந்து வெளியுறவு காட்ட வேண்டிய அவசியம் என்னுடைய தமிழ் இருக்கு தவறுகள் இல்லைன்னு நான் சொல்லல. இதை வந்து நீங்க ஒரு தமிழராக இருந்து என்கிட்ட இவ்வளவு அசிங்கம் இருக்கு, என்கிட்ட இவ்வளவு துரோகி இருக்கா, நான் என் சொந்த சகோதரி விபச்சாரியா இருக்கானு எதுக்கு வெளியுறவு சொல்லணும்? ஏனென்றால் இலங்கை தமிழர்கள் பற்றி உலகக்குள்ள ஒரு மரியாதை இமேஜ் இருக்கு, அதை கெடுக்கிற மாதிரி ஒரு படத்தை தமிழகத்தில் எப்படி பண்ணலாம்? நீங்க எதுக்கு நீங்க கெடுக்கிறதுன்னு சொல்றீங்க? ஏன் என்னுடைய உங்களுடைய தொப்புக்கொடி உறவு நீங்கள் மரியாதை வச்சிருக்கிற இதே தமிழினம் அந்த வடக்கு கிழக்கில் வந்து இன்றைக்கு இவ்வளவு அவலங்கள்ல இருக்கிறாங்களே இது எனக்கு தெரியாம போச்சே. நான் பேசுறதே விடுதலை புலி வந்து பிம்பா இருக்கான்னு காட்டுவீங்க, எவ்வளவு துணிச்சல் இருந்தா காட்டுவீங்க. சொல்றீங்க எதிரி கூட பரவாயில்ல சொந்தமா இருக்கிறாங்க. மோசமாக என்னுடைய அண்ணாவுடைய மகனை விடுதலை புலிகள் அமைப்பில் போராடிய என்னுடைய அண்ணா அந்த மகனை எனது ஊரிலே வைத்து ஒரு சொல்லுறா, நீ ஏன் அந்த சைனிட்ட கடிச்சு சாகலை?
அப்ப நான் சொல்றேன் நான் அந்த மண்ணல வாழ்றேன் நான் அந்த மக்களை பாக்குறேன் யாருக்கு சாதகம் இல்ல சார் யாருக்கு சொல்றேன் எதுக்கு சொல்றேன் சாதகமா போகணும்னு யோசிக்க இல்ல சார் இந்த படம் நாங்க திருப்பி போராட வேண்டும்ன்ற நோட்ல தான் முடியுது எனக்கும் இவன் அப்பன் என் பிள்ளைக்கும் இவன் அப்பன் சொல்ற சமூகம் பிள்ளைங்க இதே தமிழ்நாட்டுல இருக்கு அது படம் எடுப்பீங்களா உங்களுக்கு ஒரு உதாரணம் எனக்கு நான் சமூகம் இதுதான் எங்களுடைய சமூகமா இருந்தது 2010 12 அந்த மாற்று வேணும் அதை மாற்றுறதுக்கான வழிமுறைகள் வந்து இந்த படைப்புகள் மூலமா தான் நாங்கள் அதை செய்யலாம் 2024 எப்படி இருக்கு இப்ப நிறையவே மாற்று இல்ல இப்ப நாங்க படிக்க காட்டவே நீங்க உங்களுக்கு என்ன கவிதை எழுதணும் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தன்னுடைய வாழ்க்கையில நடந்த பேசணும் சித்தப்பாவும் பாதிக்கப்பட்டதுனால நான் இந்த படத்துக்கு ஆதரவு கொடுக்கிறேன் நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையில ஆமா உண்மை பேசு நாமே பேசுறேன் பேசலாம் பேசுறேன் உண்மையை சொல்ல என்ன சார் தப்பு தமிழ்நாட்டுல உபச்சாரிகள் படம் வரலையா எத்தனை படம் வந்துச்சு அரங்கேற்றம் படத்துல முழுக்க முழுக்க உபச்சாரியோட காய்தான் அது சினிமாக்காரி ஆவரேஜ் என்ன எவ்வளவு மோசம் எவ்வளவு கரெக்டா சொல்லியிருந்தாரு இந்த பெட்ரூம் லைட் அணைஞ்சா தான் உனக்கு செட் லைட் விழுந்தாரு அப்பெல்லாம் நாங்க ஒண்ணும் பண்ணலையே இன்னொரு பார்ட் கிடையாது ஒரு சமூகத்துல நடக்கிற அவலங்களுக்கு எதிராக போராடுறதுக்காக ஒருத்தன் சிந்திக்கிறான் எங்கேயுமே வந்து சமூகத்துல இருக்கிற எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒரு ஒரு முயற்சியை சிந்திப்பதில்லை இங்கேயோ புத்திஜீவிகள் ஒன்று ரெண்டு பேர் அதை பற்றி சிந்திப்பார்கள் முன்கை எடுப்பார்கள் இங்கே இந்த சுந்தரம் என்கிற பாத்திரம் அந்த முன்கையை எடுக்குது ஆனால் தனிநபர்களை சுடுவதன் மூலம் அல்லது தலைவர்களை கொல்லுவதன் மூலம் ஒரு போராட்டத்தையோ ஒரு போராட்ட உணர்வையோ நீங்கள் கொண்டு விட முடியாது என்பதுதான் அந்த கடைசி சீன் ஏன்னா அது சுட்டதுக்கு பிறகு நீங்க கூற சிவப்பாகிறத நீங்க பார்த்துருக்க அந்த சிவப்பு வந்து புரட்சியினுடைய அடையாளம் புரட்சி ஒரு நாளும் தோற்காது தனிநபர்களை கொல்வதன் மூலமோ தனிநபர்களை போராட்டத்திலிருந்து அகற்றுவதன் மூலம் அது நிகழாது தமிழ் அமைச்சர் மண்டியா
படத்துக்கு வெளியிலே இருக்கிற ஒரு விஷயம் இப்ப நிறையவே முன்னேற்றம் இருக்கு. நீங்க கடந்த மாதம் வெளியாகின இங்க பிளஸ் டூன்னு சொல்லுவீங்க, அங்க நாங்க ஏ லெவல் சொல்லுவோம். ஏ லெவல் ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா வடக்கு கிழக்கில் இருக்கிற எல்லா மாவட்டங்களுமே கொழும்புக்கும் கண்டிக்கும் நிகரான பெருமர்களை பெற்றிருக்கிறாங்க. அது வளமைக்கு திரும்பி கொண்டிருக்கிறோம். இன்னொரு 10 வருஷம் எடுக்கும் நார்மலைஸ் பண்ண. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் இருக்காது. அந்த பிரச்சனைகள் இல்லாத போது நாங்கள் மீண்டும் அதை எங்களுடைய உரிமைகள் தொடர்பாக சிந்திக்க தொடங்குவோம். வேணுமானால் ஆயுத போராட்டமாக இருக்காது, அது வேற ஏதோ ஒரு ஒரு போராட்ட வடிவமாக இருக்கும். அந்த ஒடுக்கப்படும் பொழுது அதுக்கு எதிரான குரல் எப்பவும் வந்து கொண்டேதான் இருக்கும். நாங்க ஒரு விசேட காட்சி யூகேல திரையிட்ட பொழுது இங்கே அங்க அந்த படத்தை திரட்டி கொண்டு அங்க போய் இந்த மாதிரியான விஷயங்களை செய்த ஒருத்தர் மீதான விமர்சனம் வைக்கப்பட்ட போது அவர் அதுக்கு பதிலாக வந்து அவர் அந்த அங்க திரட்ட நிதியில ஒரு பங்களிப்பு வந்து அவர்களுக்கு வழங்குறதுக்கான ஒரு ஒரு முயற்சியை நடந்து முடியும். ஸோ படம் படைப்புகள் சில நன்மைகளை செய்யும், சில நேரம் சில விமர்சனங்களை கொண்டு வரும், அது நாங்கள் தவிர்க்க முடியாது. ஆனால் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும். சரி, இப்ப போராட்டம் புதுசா வந்து வாழ்க்கை தேடி தேடி போறாங்க, ஆனா அவங்களுக்கு வந்து இன்னும் அந்த சிங்கள ராணுவம் வந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்களா? என்ன பிரச்சனைன்னு சொன்னா அவங்க மீண்டும் இவங்கள் ஒன்று கூடி விடுவார்களா, மீண்டும் சில நேரம் ஒரு அமைப்பை தொடங்கி விடுவார்களா, மீண்டும் இந்த இந்த சூழல் இங்கே யுத்த சூழல் ஒன்று இந்த நாட்டிலே உருவாகிவிடுமா என்பதற்கு பதிலாக அவர்கள் ஒரு 10 பேர் நீங்கள் இருந்து பேசி கொண்டிருந்தீர்கள் என்றால் அதில் ஒருவர் வந்து தகவல் திரட்டுவராக இருப்பார். அது எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவராகவும் இருப்பார், பிற சமூகத்தை சேர்ந்தவர்களாகவும் இருப்பார். நீங்கள் உங்களுக்கு தெரியாது. அவரும் உங்களோட நட்புடன் பழகி கொண்டு பேசுகிற மாதிரி பேச்சு கொடுத்து உங்கள்ட்ட கேட்பாரு, ஏதாவது என்ன திட்டம் எதுவும் இருக்கா, என்ன செய்வோம், இப்படி பார்த்துட்டு இருக்கல அது சும்மா இருக்கிறதான்னு சொல்லுவார். நீங்கள் சில நேரம் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னீங்கன்னு சொன்னால் அடுத்த நாள் இரவு வெள்ளவன் தரும். ஆட்சி மாற்றம் இப்போ எப்படி இருக்காங்க? இல்லை, அந்த சூழ்நிலை கைதின்னு சொல்லி பார்த்தீங்களா? ஆமாம், அந்த சூழ்நிலை கைதி நம்மளுதுன்னு. ஆமாம், காவல்துறை வந்து சொல்லும், ரகசிய போலீஸ் வந்து சொல்லும், நீ இந்த வேலை செய்யலன்னா நீ அமைப்பில் முன்னாள் போராளி, உன்னை நான் திருப்பி நீ இது மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டான்னு நான் திருப்பி உன்னை அரெஸ்ட் பண்ணி 4ஆம் மாடியை கொண்டு வரேன். 4ஆம் மாடின்றது டார்ச்சர் கேம்ப் லைக், 4ஆம் மாடியை கொண்டு போவேன், உன்னை சிறையில் அடைப்பேன் அல்லது உன்னை கொல்லுவேன், நடக்கும், இது நீ செய்யணும், என்ன செய்வீங்க? அவர் சூழ்நிலை கைதி, அவர் விரும்பி இந்த விஷயங்கள் நடக்க கூடாது என்று தெரிவு செய்தவர் அல்ல, அவர் நிர்பந்திக்கப்பட்டவர். சார், இது எல்லாத்தையும் இருக்கு சார். போலீஸ் இன்ஃபார்மர் யாரு? போலீஸ் இன்ஃபார்மர் யாரு? இங்க நான் என் சொந்த அனுபவத்தை சொல்றேன். எவன் ஏற்கனவே அந்த இடத்துல இருந்தானோ அவனை பிடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி பண்றது. இது இல்லை எங்க யுவதாசா, யுவதாசுகள் இருக்குதானே செய்யறாங்க. அப்புறம் ஒடுக்கப்படுற தேசிய இனங்கள் தங்களுக்கான விடுதலைக்காக எப்பவும் போராடி கொண்டேதான் இருக்கும். எங்களுடைய விடுதலை போராட்டம் ஆயுத போராட்டமாக இருந்து அது மௌனிக்கப்பட்டாச்சு. அது மௌனிக்கப்பட்டதும் நாங்கள் ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கோம். அப்ப நாங்கள் மீண்டும் ஒரு வித ஒரு போராட்டத்தில் இறங்குறதுக்கு எங்களுக்கு காலம் அவகாசம் தேவை. அதுல கல்வி அறிவு தேவை, சமூகம் பொருளாதார ரீதியா மேம்பட வேணும். இந்த நான் இங்க இந்த படத்துல சொல்லியிருக்கிற பிரதான சீரழிவுகள் இந்த சமூகத்தில் இருந்து அகற்றப்பட வேணும். அப்ப அந்த நடைமுறைகள் எப்ப சீராகுதோ அப்ப அவங்க வந்து
ஓகே உங்களுக்கு ஆயுத போராட்டம் சரி வர இல்ல நாங்கள் வேற ஒரு வடிவத்தில் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் அது இன்றைக்கு ஊடகங்கள் ஊடக பரப்பு பெரும் திரளா இருக்கிற ஒரு காலத்துல வந்து வேற ஒரு விதமா இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கான ஒரு முயற்சிகள் நடக்கும் பாலஸ்தீனமோ இல்ல மத்திய தேசங்களில் நடக்கிற ஆயுத போராட்டங்கள் அவர்கள் தோற்று விடவில்லை இன்னும் அவர்கள் தங்களுடைய ஆயுத பலத்துடன் எதிரியோடு மோதிக்கொண்டிருக்கிற சூழல் இன்றும் இருக்கிறது அவர்களுக்கு சர்வதேச ஆதரவும் இருக்கிறது ஆகவே அந்த போராட்டம் அது தொடர்ந்து கொண்டு அவர்கள் எங்கேயோ ஒரு போராட்டம் தோற்றுவிட்டது என்பதற்காக எல்லா போராட்டத்தையும் கைவிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை இல்லையா இல்ல இது ஒரு முதலாளித்துவ உலகு இதுவரைக்கும் ரஷ்ய யுத்தம் ரஷ்ய உக்ரைன் யுத்தம் எல்லாம் வெல்லாமல் போச்சு தண்டால் இது ஒரு ஒற்றத்துருவ உலகம்தான் அமெரிக்காவும் அமெரிக்காவின் சண்டியர்கள் வெஸ்டும் என்ன சொல்கிறார்களோ அதுதான் நடக்கும் அவர்களுக்கு யுத்தம் தேவை என்றால் யுத்தத்தை உருவாக்குவார்கள் சமாதானம் தேவை என்றால் அவர்கள் சமாதானத்தை கொண்டு வருவார்கள் ஆகவே இது தொடர்ந்து நிகழத்தான் போகிறது ஆனால் ஒடுக்கப்படுற மக்கள் தங்களுடைய போராட்டத்தை நியாயமான கோரிக்கைகளாக அவர்கள் போராடி கொண்டே தான் இருப்பார்கள் அதுவும் வரலாற்றில் தவிர்க்க முடியாதது இது இயங்கியல் விதி அது உண்மையா அது உண்மையா எனக்கு தெரியாது தெரியாது ஆட்சி மாற்றம் வந்துடுச்சு இப்ப ஈழத்தில மக்களுக்கு பாதுகாப்பு இருக்காங்க அது அவர் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஆகியிருக்கு ஜனாதிபதி இல்ல சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கிற நீங்க மொழி வடக்கு கிழக்குல வந்து தமிழ் மொழியை முதன்மைப்படுத்துவேன் சொல்லியிருக்கிறார் சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார் ஆனால் அரசுக்கு வந்திருக்கிற கட்சி வந்து இந்திய விஸ்தரிப்பு வாதம் அதாவது 1965 ரோகண விஜயவீர தலைமையில உருவான பொழுது ஜேவிபியாக உருவாகின பொழுது அவர்களுடைய 5 திட்ட கொள்கைகளில் ஒரு கொள்கை வந்து இந்திய விஸ்தரிப்பு வாதம் இந்திய விஸ்தரிப்பு வாதம் வெறி மலைய தமிழர்கள் அங்கே இருக்கிறார்கள் பூர்வீக தமிழர்கள் இருக்கிறார்கள் இவர்களை சாட்டி இந்தியா வந்து தன்னை இலங்கையையும் தனது நாட்டுக்குள் உள்வாங்கிக் கொள்ள ஒரு மாநிலமாக உள்வாங்கிக் கொண்டு வரும் என்பது அவர்களுடைய இந்திய விஸ்தரிப்பு வாதத்தினுடைய கொள்கை அதனுடைய மாற்றமே ஒரு ஒரு கடந்த 5-10 வருஷங்களுக்கு முன்னா அது நடந்தது அதுவரையும் அந்த 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 கொள்கை அது பிரதானமாக இருந்தது அவர்களும் 2 முறை ஆயுத போராட்டத்தில் தோல்வியடைந்த சமூகம் 1971 நடந்த புரட்சியில் அது இந்திய இராணுவம் தலையிட்டு அந்த புரட்சி மலங்கடிக்கப்பட்டது பின்னர் 87-89 காலப்பகுதியில் 90,000 இளைஞர்கள் இழந்திருக்கிறார்கள் அவர்களும் ஆற்றிலே மிதந்த புலங்கள் ஆயிரக்கணக்கில் மகாவலி கங்கையில் ஆகவே அவர்களும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த வரலாறு மூலமாக பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் ஒரு போராடி தோற்ற ஒரு அமைப்பு நாமும் ஒரு போராடி தோற்ற ஒரு சமூகம் சில வேளைகளில் அந்த அந்த வியூவில் அதை பார்த்து சில பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு முற்படலாம் ஆனால் அதுக்குரிய சைன் இன்னும் தெரியல ஆனால் ஒரு சுமூகமான சூழல் இருக்கு இலங்கை தமிழுக்கான படம் இது இலங்கையில் இந்த படம் எப்படி ரிலீஸ் பண்ணுவீங்க இலங்கை தணிக்கை குழுவிடம் படம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் ஒப்படைத்து மறுநாள் இலங்கை தணிக்கை குழுவை புதிய அரசாங்கம் கலைத்து விட்டது ஆகவே அவர்கள் இப்போ புதிய ஒரு தணிக்கை குழு அரசு சார்பான ஒரு தணிக்கை குழுவை நியமித்து கடந்த வாரம் படம் பார்த்திருக்கிறார்கள் நாங்கள் அவர்களை அழைத்து கேட்டபோது டு பி டிஸ்கஸ்ட் பை த போர்ட் என்ற ஆன்சர் எங்களுக்கு வந்திருக்கு கொடுப்பார்களா இல்லையான்றது தெரியாது ஆனால் அந்த இலங்கையை பொறுத்தவரையில் வந்து கல்வி மிக முக்கிய பங்காற்றினது இன்றைக்கு இல்லை உங்களுக்கு தெரியும் வளர்முக நாடுகளாக இருக்கிற நாடுகளில் குறிப்பாக இந்த காமன்வெல்த் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா பொதுநலவாய நாடுகளில் அங்கம் வகிக்கிற அந்த 52 நாடுகளில் இலங்கை வந்து கல்வி வளர்ச்சியில் வந்து லிட்ரஸி ரேட்டில் வந்து ஹையஸ்ட் ரேட்டில் இருக்கிற ஒரு நாடு அது அந்த நேரத்தில் வந்து கல்வி அமைச்சராக இருந்த கண்ணங்கரன்ற கல்வி அமைச்சர் வந்து எல்லாரும் தாய்மொழியில் கற்க வேண்டும் எல்லாரும் பாடசாலைக்கு போக வேண்டும் பாடசாலைக்கு அனுப்பப்பட்டால் பெற்றோரை கைது செய்கிற ஒரு சூழலை உருவாக்கி அது செய்ததால் வந்து அந்த அந்த கல்வியை நாங்கள் அடையக்கூடியதாக இருந்தது ஸோ அந்த கல்வி வந்து எல்லோருக்கும் கிடைத்தது பெண்கள் ஆண்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் கிடைத்தது ஆகவே வந்து அந்த ஆனால் நாங்களும் ஒரு தமிழகத்தை சேர்ந்தவர்கள் போல நாங்களும் ஒரு நிலப்புறத்துவ எச்சத்தை காவி திரிகிற ஒரு ஆணாதிக்க சமூகம் தான்
அந்த ஆணாதிக்க சமூகத்துக்குள் எப்படி பெண்கள் தங்களுடைய இருப்பை தக்காத்துக் கொள்கிறார்கள் என்ற அந்த போராட்டம் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அது என்னுடைய வீட்டிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, இந்த சமூகத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒப்பீட்டளவில் அவர்கள் ஒரு அளவுக்கு அந்த உரிமையை நோக்கி நகர்கிற ஒரு சமூகமாக மாறியிருக்கிறது. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you.